ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈத் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. நான் என் பேபிக்கு வந்து சென்னையிலே எடுத்துட்டேன். நான் எனக்கு மட்டும்தான் என் மதர் இன் லா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தஞ்சாவூரில் எடுத்தேன். சரவணா ஸ்டோர்ஸ் நம்ம வந்து அவ்வளோவா டிசைன் இல்லைன்றதுனால நம்ம வந்து சென்னை ஸ்டோர்ஸ் போயிட்டோம். போகும்போதே நம்மளுக்கு வந்து நோம்பு துறக்கிற எஃப்த டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே கட்லெட்டு அப்புறம் காஃபி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சில்ட்ரன்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது, ரொம்ப பேட்னால் இல்லை, நார்மலாக எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்குன்னு ஓவராகவும் இல்லை, நார்மலான கலெக்ஷனாக தான் இருந்தது. இங்கே தான் நான் எடுத்தேன் பேபிக்கு. ஃப்ராக் வைஸில் வந்து நிறையா வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ளூ கலர் ஃப்ராக்னால் செம்ம சூப்பராக இருந்தது, ப்ரிட்டியாக இருந்தது. பட் ரொம்ப என் பேபிக்கு வந்து 6 months தான் ஆகிறதுனால இதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வேர்க்கும். நம்ம வேறு தொழுவை கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் வேர்க்கும்ன்றதுனால எடுக்கலை. பட் எனக்கு அந்த கண் ஃபுல்லாக அந்த ப்ளூ கலரில் தான் இருந்தது. ஸோ வந்து நார்மலாக ஒரு ஃப்ராக் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்குன்னு ஓவர் கிராண்டாகவும் இல்லை, ஓவர் இதாகவும் இல்லை, பேபிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே அங்கேருந்து டி நகர்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. போகிற வழியில் ஒரு காஃபி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ வந்து நான் தஞ்சாவூர் போகிறேன். என் மதுரை நான் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மன்னார் கூட்டிகிட்டு தஞ்சாவூர் நம்ம வந்து போகிறோம். அங்கே மகாராஜா இருக்குல்ல, அங்கே போய் சாரி நான் பார்க்கல. எப்போவுமே சென்னையில் வந்து சாரி கலெக்ஷன் அவ்வளோவா நல்லா இருக்காது. சுடிதார் எடுத்திங்கன்னா சென்னையில் சூப்பராக இருக்கும், ஆனால் சாரியில் வந்து கலெக்ஷன்ஸே இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி சாரி எதுவுமே அங்கே இருக்காது. போயிட்டு இருக்கும்போது இஃப்த டைமும் வந்திருந்தால நாங்கள் அங்கே இருக்க ஒரு பள்ளிவாசல்லையே நோம்பு தொடங்கிட்டோம். பெரிய தஞ்சாவூரில் இருக்க பெரிய பள்ளிவாசல் தான் இது. போனோடனே அங்கே லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் என்டர் ஆகிட்டோம் நோம்பு திறக்கிறதுக்கு. அங்கே வந்து நோம்பு கஞ்சி, வாட்டர் பாட்டில், சமோசா, ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. நல்லாவே இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ அதை அங்கே நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு நாங்கள் வந்து திரும்பியும் மகாராஜாவுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். மல்லிவாசலும் மகாராஜாவும் ரொம்ப கிட்ட கிட்ட தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து நடந்தே போயிடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே போய் நாங்கள் நோம்பு திறக்க போயாச்சு. சாரியில் வந்து நிறைய மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சாரினா பாருங்கள், இவங்க வந்து ரம்ஜான்க்கு வாங்கலை, இவங்க வந்து ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வாங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி சாரினா நம்ம இப்போ வெயிலில் கட்டணும்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. நாங்கள் வந்து சாரினா எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கு லைனிங் வாங்க வந்துட்டோம். நான் சும்மா உங்களுக்கு அங்கே என்னென்ன மாடல் இருந்ததுன்னு ஜஸ்ட்டு கிளான்ஸ் மாதிரி காமிக்கிறேன். 50% ஆஃபர்லேயும் இருந்தது, அப்புறம் 450 சாரீஸும் இருந்தது. நல்லா தான் இருந்தது, ரொம்ப க்ரௌடியாகவும் இல்லை, ரொம்ப நார்மலான க்ரௌடில் தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது எல்லா இடமுமே. சாரீ கலெக்ஷனும் சூப்பராக இருந்தது. இப்போ நான் இவங்கக்கிட்ட ஒரு சாரி பிரித்து காமிக்க சொன்னேன், அது ஜஸ்ட் பாருங்கள். இந்த சாரி எல்லாமே வந்து 3600 அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் இப்போது அவங்க எடுத்துகிட்டு வராங்களே இந்த சாரி வந்து ப்ரைடல் சாரி மாதிரி, இது 4800 நினைக்கிறேன். நெட் ஒர்க் தான், எம்ப்ராய்டிங் ஒர்க், நெட் மெட்டீரியல் எம்ப்ராய்டிங் ஒர்க். இது ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் இந்த சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வெயில் டைம்லனால் நம்மளால் கட்ட முடியாது. ஏதாவது அக்கேஷ்னலாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா கட்டிக்கலாம், ஈதுக்குனால் கண்டிப்பாக கட்ட முடியாது. நம்ம போய் தொழுவாக போவோம், அதனால் கண்டிப்பாக முடியாது. நல்லா இருந்ததில் நிறைய கலர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அந்த 4800 இந்த சாரியோட ப்ரைஸு, நல்லா தான் இருந்தது. சாரி ஃபுல்லாகவே இந்த மாடல் தான் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த கிரே கலர் வந்து அவங்க ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க, இதுவுமே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 6500 ரேஞ்சில் இருந்தது, இதுமாரி நல்லா இருந்தது. அப்புறம் இந்த க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இந்த சாரியுமே வந்து உங்களுக்கு 4800 ரேஞ்சு தான். என்கிட்ட உங்களுக்கு கவரோடு பார்க்குறதுனால பெருசாக மாடல்ஸ் இல்லை, பட் அவங்க ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது சூப்பராக இருந்தது. இந்த ஷைனிங்கான மெட்டீரியல் இருக்கும்ல, அந்த மெட்டீரியலில் ஃபுல்லாக இந்த ஸ்டோன் வச்சு சூப்பராக இருந்தது. பாருங்கள் உங்களுக்கு அங்கேருந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தாலே இந்த ஷைனிங்கில் செம்மையாக இருந்தது இந்த சாரி. இதில் கலர்ஸ்னால் அவங்க நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் சாரீஸ் அவங்க வந்து எடுத்து போடும்போது நாங்கள் பார்த்தோம், இந்த சாரியும் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க, இதுவும் நல்லா இருந்தது. ஸோ அங்கே இருக்க எல்லா சாரியுமே நாங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். லைட் கலர்ஸும் வச்சுருக்காங்க, டார்க் கலர்ஸுமே வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்தது. இந்த சாரி வந்து 3000 சம்திங். ஸோ எல்லா சாரி கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு சாரி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகும்போது 10:00, 11:00 அப்படி ஆகிடுச்சு. இதோட ஈச் ஷாப்பிங் விலாக் வந்து உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். சச்சா, பை பை.